ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஓலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். மாதகிரகமான செவ்வாயினுடைய பயிற்சி 1.5 மாதத்துக்கு 1 தடவை பயிற்சி ஆகிறது. இப்போ 6 மாதமாக போய் ஒரே இடத்துல உட்கார்றார், அதுவும் சும்மா இல்லை, உச்சம் பெற்ற வீட்டில் உட்கார்றார். அப்போது வருட கிரகங்களுக்கு பயிற்சி பார்க்குறோம் இல்லையா, குரு பயிற்சி எப்படி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்கும், ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்லாம் பார்க்குறோம்ல, அது மாதிரி மாச கிரகத்துக்கு பயிற்சி பார்க்குறது இல்லை. ஆனால் இப்போ செவ்வாய் 6 வருஷமாக ஒரே இடத்துல போய் உட்கார போகிறார். அப்போது இந்த 6 வருஷங்கிற 6 மாதங்கிற ஒரு லாங் பீரியட் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயினுடைய பயிற்சி 12 ராசிக்கு என்ன பண்ணுங்கிறதுல இப்போ மிதுன ராசிக்கு என்ன செய்யுன்றதை பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 3வதாக உட்காந்துருக்கிறது மிதுனம். இந்த மிதுன ராசி புதனுடைய ஆட்சி வீடு. மிதுனத்துக்கு 11 அதிபதியும் செவ்வாய் தான், 6 அதிபதியும் செவ்வாய் தான். அவர் போய் 8வது பாவத்தில் உட்கார்றார். 8வது இடத்துல ஒரு கிரகம் வந்து 8வது இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். 6வது இடம், 8வது இடம், 3வது இடம், இதெல்லாம் 12வது இடம், இதெல்லாம் மறைவு ஸ்தானம். இப்போ இந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் போய் உட்காந்து அந்த கிரகத்தோட உச்ச கிரகமோ ஆட்சி கிரகமோ சேர்ந்துட்டாலோ, அல்லது 8வது இடத்துல மறைஞ்ச கிரகம் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலோ அந்த இடத்துக்கு மறைவு கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 11 அதிபதி உச்சமாகிறார், 6 அதிபதி உச்சமாகிறார், 2 பேரும் 8வது இடத்துல உட்காந்துருக்காங்க. இது ஸ்பெஷலாக யாருக்கு அப்படின்னா, இந்த வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு அல்லது தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படின்னா 6வது இடத்ததிபதியும் 11வது இடத்ததிபதியும் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு டாலரில் வருமானம் வரும், நல்ல இன்கம் சோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாரின் இன்கம்னு ஒரு வீடியோவில் கூட நம்ம போட்டிருந்தோம். இங்கே என்ன பண்ணுறார், 6 அதிபதி உச்சமாகிறார். 6வது இடத்துல பாவகிரகம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் 6 அதிபதி உச்சமாகலாமான்னா, அவர் கேந்திர திரிகோணத்தில் உச்சமானார்னா ஒரு வழி வண்ணி விட்டு போயிடும். எது ஹெல்த்து ஆயுள் போக்குவரத்துங்கிற விஷயங்களில் 8வது இடத்துல உச்சமாகலாம்ல அப்படின்னா மறைவு ஸ்தானத்தில் உச்சமாகலாம், தவறு கிடையாது. அப்போது 11வது இடம்ங்கிறது லாபஸ்தானம், 6வது இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம், 8வது இடம்ங்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது. அப்போ வெளிநாட்டில் போய் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வருமானமும் ப்ரமோஷனும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் எதிர்பார்க்கலாம். இது எப்படி சும்மா வந்துருமா அப்படின்னா, அது எப்படி வரும், என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ப்ரெஷரை தாங்க வேண்டியது வரும். ஏன்னா கேதுவோட செவ்வாய் சம்மந்தப்படுறார் 8வது இடத்துல. 8வது இடத்துல செவ்வாய் உச்சமாகிறது ஓகேனாலும் 8வது இடத்துல கேது இருக்கிறது தப்பு இல்லை. ஏற்கனவே சனி வந்து 7வது பாவத்தில் நிற்கிறார். 7வது இடத்துல நிற்கிற சனியவே கண்ட சனின்றான். இதில் 8வது இடத்துல வந்து செவ்வாய் போய் உச்சமாகி ஒரு 6 மாதம் உட்காந்துக்கிறார். ஆனால் ஒரு வகையில் பரவாயில்லைங்க, 7வது இடத்துல சனியோட செவ்வாய் உட்காந்து ராசியை பார்த்ததை விட 8வது இடத்துல செவ்வாய் போய் உச்சமாகி உட்கார்றது நல்லா தான் இருக்கும். சரி, இப்போது இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சில டைமில் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் திருவோண நட்சத்திரம் காலில் செவ்வாய் வந்து வக்ரமாகிறார். மிதுன ராசிக்கு சந்திரன் 2 அதிபதி, அவருடைய காலில் செவ்வாய் 8வது இடத்துல வக்ரமாகி அந்த வீட்டையே பார்த்துறார். அதுவும் உச்சமாகி உச்சமாகி வக்ரமான நீசபலன் கொடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த வக்ரமான காலத்தில், அதாவது ஜூன் 8ல் ஆரம்பித்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியடில், வேலையில் வெளிநாட்டில் வேலை குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து வேலையில் ஒரு மாற்றம் வர்றதுங்கிறது, இடமாற்றம் வர்றது, டெசிக்னேஷன் சேஞ்ச் வர்றது, அல்லது ப்ராஜெக்ட் சேஞ்ச் வர்றதுங்கிற மாதிரியான டைம். அப்புறம் இன்னொரு விதத்தில் எடுத்துட்டால், ஒரு சிலருக்கு வந்து ஊர் மாற்றமே வரும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறதுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இந்த லோன் எல்லாம் வாங்கி அது கட்டுறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்ததுன்னா, அது சம்மந்தமான ப்ரெஷர், அது சம்மந்தமான இஷ்யூஸ்லாம் கிளம்புறதுக்கான ஒரு டைமாக அதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் தொல்லை பண்ணுறதுக்கான அமைப்பு, அதுலேயும் குறிப்பாக டைஜஸ்டிவ் சம்மந்தமான கோளாறுகள், அதே மாதிரி ஸ்பாண்டலோசஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எலும்பு தேய்மானம், ஆமாம், ஹிப் எலும்பு தேஞ்சு போச்சு, அல்லது முழங்கால் மூட்டு தேஞ்சு வச்சு, அல்லது ஷோல்டர் இந்த கழுத்து எலும்பு தேஞ்சு வச்சுன்னு காலர்லாம் சுற்றிட்டு திருவாங்கல்ல, அது மாதிரியான அந்த ஒரு டைம் வந்து இந்த 6வது இடத்ததிபதி 8வது இடத்துல போய் உச்சமாகி வக்ரமாகிறதுங்கிறதுக்கான அமைப்பு.
அப்போது இந்த பீரியடில் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத அவாய்ட் பண்ணுறதுங்கிறதும், ஏன்னா அந்த பீரியட்லேயே வந்து திருவோணத்துலேயே கேதும் உட்காந்துருப்பார். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் அவாய்ட் பண்ணுறதுங்கிற அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் முன்ன பின்ன பண்ணலாம். இந்த வக்ரகாலத்துக்கு முன்னும் பின்னும் கூட பண்ணலாம். இன்னும் சொல்லணும்னா பின்ன பண்ணுறது நல்லது. செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறவங்கலாம் அந்த டைமில் வாங்கலாம். நாங்கள் ஏற்கனவே வீடு வாங்கி வச்சுருக்கோம். காண்டமோனியம் வாங்குறதுனா அந்த டைமில் வாங்கலாம். கார் வாங்குறதுக்கான யோகம்லாம் வந்துடும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து படபடன் நடக்கும். அதில் குறிப்பாக வந்து மிதுன ராசிக்காரங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீரியடில் வந்து கிட்டத்தட்ட பளிச்சுன்னு சொல்லணும்னாக்க செப்டம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய பீரியட்லேயே கவர்மெண்ட் ஜாபுக்கான அமைப்பு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு போகிறதுக்கான அம்சம்லாம் உண்டு. அதில் வந்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு பண்ணிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் செவ்வாயனுடைய சஞ்சாரம்ங்கிறது வந்து பாசிட்டிவான சஞ்சாரம் தான், ஆனால் அந்த வக்ரகாலத்தை தவிர. அதாவது அதுலேயும் குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கு, அல்லது சந்திர தசை நடந்துகிட்ருக்கு, அல்லது வந்து கேது தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா இப்போ இந்த பாதிப்புகளினுடைய வீரியம் வந்து கொஞ்சம் கூடுதலாக காமிக்கும். மற்ற வகையில் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா 6 கதிபதி 11 கதிபதி உச்சமாகிறார்ல, லாபாதிபதி உச்சமாகிறார்ல, செப்பிய தனத்திலாவன் தனியராய் அவர் கேள்வொன்னன் ஒப்பிய லாபமானோர் உதயாதி தனக்கேழாகில் கப்பிய ரவிபூமன் காரியும் மரவனோக்கை எப்பவும் குறைவில்லாது இமகிரி போல வாழ்வான் அப்படின்றான். அப்படி பிரமாதமாக பிழைக்கணுங்கிற மாதிரியான யோகம் சொல்லுன்றான். ஸோ 11ஆம் பாவாதிபதி உச்சமாகிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். அப்போ மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகபட்ச கவனம் போட்டு படிக்கணும். ஏன்னா 7ஆம் பாவத்தில் ஏற்கனவே சனி நின்றுட்டுருக்கார். அடுத்து குரு வந்து பெயர்ச்சியாகி அக்டோபரில் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். குரு 6க்கு போனார்னா குரு பார்வையும் மறையுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து சனி 7ல் நின்று கண்டச்சனியை நடத்திட்டுருக்குது. இதுக்கு நடுவில் செவ்வாய் வந்து 8ஆம் பாவத்தில் போய் உச்சமாகி வக்ரமாகி வர நிற்பார். அப்போது கிட்டத்தட்ட ஜூன்லேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே படிப்பில் கூடுதலான கவனம் தேவை அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் நடக்கிற டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னத்தையாக இருக்கும். அதுக்கப்புறம்தான், அதாவது செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று, கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தள்ளிட்டு போகிறதுக்கான அமைப்பு உண்டு. அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். காரணம் என்ன? ஏற்கனவே குரு வந்து தன்னுடைய பலத்தை அக்டோபரில் விடுறார். ஆனால் அக்டோபரில் விடுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து 7ஆம் மாதம் வரைக்கும் வக்ரத்தில் தான் நிற்கிறார். 7, 8, 9 அந்த 3 மாதம் மட்டும்தான் அப்புறம் அவர் நேர்கதியில் நிற்கிறார். 10ஆம் மாதம் வந்து இது அனுஷத்துக்குள்ளே போயிடுறார், சனிசாரத்துக்குள்ளே போயிடுறார். அப்போது குருவனுடைய சஞ்சாரமும் வந்து பிரமாதமாக சொல்ல முடியலைனாலும் இப்போ இருக்கிற அந்த குரு பார்வை விலகும். அதுக்கேற்ற மாதிரி சனி 7ல் நின்றுட்டுருப்பார், இதுக்கேற்ற மாதிரி செவ்வாய் 8ல் நின்றுட்டுருப்பார். அதனால் கல்யாண காலம்ங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான அமைப்பு உண்டு. அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியாகி, அதாவது கேது வந்து சேஜிட்டேரியஸ் தனுசுக்குள்ளே 7ஆம் இடத்தில் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து சொந்த தொழில்ங்கிற ஆப்ஷனை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் சேர்க்காமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக போனால் போகும். அதிலையும் குறிப்பாக மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பீரியடில் வந்து கூடுதலான கவனம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அப்போது இதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த செவ்வாய் வக்ரமாக இருக்கக்கூடிய காலம், அதாவது ஜூன் 8லேருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய காலம். அந்த செவ்வாய் வந்து வக்ரத்தில் இருப்பார். 2வது அவர் திருவோணத்தில் இருப்பார். 3வது கேதுவும் திருவோணத்திலே உட்காந்துருக்கார். 4வது 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகிறது மிதுன ராசிக்கு நல்லதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட அவர் வந்து கேதுவோட சம்மந்தப்படுறது தப்பு 8ஆம் இடத்துல, அந்த ஒரு பாயிண்ட்னால. அதுலேயும் குறிப்பாக கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் இழுக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் அதுக்கு நிறையா செலவு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இம்மிடியேட்டாக முடிச்சு போறேன் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிக்க முடியாது, அது கொஞ்சம் காலதாமதமாக இழுக்கும். சப்போஸ் வந்து அது உங்களுக்கு சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் அப்பீலை நோக்கி போகிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்துடும். ஸோ அந்த வகையில் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து 7ஆம் இடத்துல சனி நிற்கிறாரு. இது மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துல சனி நிற்குதுன்னா மனைவியினுடைய ஸ்தானம், அதான் நினைப்பாங்க என்னையா சனி பயிற்சி வந்து என்னையா செஞ்சுற போது எங்களை நாங்கள் சனியை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிருக்கோம் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் இருப்பாங்க சிலர்.
இதுக்கு இடையில இந்த எட்டில் செவ்வாய் போய் உச்சமாகிறதுங்கிறது வந்து கணவன் மனைவிக்கு இடையில் பாதகத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லைன்னு எடுத்துக்கிட்டால் கூட பெண்களுக்கு வந்து ஆண்களோட கருத்து வேறுபாடு, அதாவது பெண்கள் வந்து மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்க கணவர்மாரோட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் கோர்ட்டு கேஸ்னு போய் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் விலகிறதுக்கும், அதாவது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான அம்சம்லாம் இதில் சொல்லலாம். அப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா புது தொழில் முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து இந்த டைமில் தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. வேலையில் மாற்றம் பண்ணலாமா, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல அதையே கேட்குறாயும் போட்டு பாடா படுத்திக்கு இருக்கானப்பா, அதுக்கு என்னையா சொல்கிற, பேசாமல் நானே மாறிக்கலான்னு பார்க்குறேன், இல்லை கம்பெனி கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்குது அயன்பாட்டுக்கு பிடிங்கி விட்டு போயிடுவான் போல இருக்குது, கம்பெனியே மூடி போடுவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அப்போ வேலை கிடச்சிருமா, அடுத்து அதெல்லாம் கிடச்சிரும், சரி நாங்கள் படிச்சுக்கிருக்கோம் இப்போ வேலைக்கு போனாத்தையே அங்கே இருக்க முடியும் இந்த நாட்டில், இல்லாட்டினாக்கும் ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க, உடனே வேலை கிடச்சிருமா, எங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான அமைப்பும் இருக்குது. ஸோ இந்த செவ்வாயினுடைய பயிற்சிங்கிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அவர் உச்சம் பெற்ற நிலையில் நின்று பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்ல பயிற்சி தான். வேலையில் ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.